பீ மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் பீ மார்க்கெட்ல கிடைக்குது. பீ மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப் பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயும் நச்சுனு ஜொலிக்கும் ஜென்சன் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். அம்மையா ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்ட தொகுதி, ஓபிஎஸ் துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் மூணாவது முறையாக போட்டிக்கிறாங்க. இந்த தொகுதியுடைய கள நிலவரம் எப்படின்னா இருக்கு? போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மூன்றாவது முறையாக போட்டியிடுகின்றார். 2011 2020 வரைக்கும் இந்த 10 ஆண்டு காலமாக போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு அவர் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல்வியில் கல்வி சாலைகள், அதாவது அரசு பொறியியல் கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி, அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஐடிஐ, பாலிடெக்னிக், இப்படி அனைத்து கல்வி நிறுவனங்களையும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவர் நிறைவேற்றி தந்திருக்கின்றார். அதுபோல் விவசாயிகளுக்கு 18ஆம் கால்வாய் நீட்டிப்பு திட்டத்தை தந்து 5000 ஏக்கர் பாசன வசதி பெறுவதற்காக அவர் செய்து கொடுத்திருக்கின்றார். இப்படி பல்வேறு திட்டங்கள், நீண்ட நெடுநாள் கோரிக்கைகள் அனைத்தையும் முழுமையாக இந்த போடி சட்டமன்ற தொகுதியில் துணை முதலமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஆக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. வட இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக மக்கள் கருத்து கணிப்படுத்திருக்காங்க. அதில் திமுக தான் முன்னிலை பெறுங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி உங்களுக்கு போட்டியாக இருக்கும்? இந்த தேர்தல் எப்படி அதிமுகவுக்கு மிகப்பெரிய போட்டியாக இருக்கும்னு இது பார்க்குறீங்க? திமுக வந்து இன்றைக்கி வந்து எப்படி பிரச்சாரம் செய்கிறது என்றால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். விளம்பரத்துக்காக விளம்பரத்தை கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இன்னொரு பீகாரை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுத்து அது வெற்றி விளம்பரத்தின் மூலமாக இந்த ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2011 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் வரைக்கும் இப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த அரசு இந்த 4 ஆண்டு காலமாக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றது. அதை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த வரவேற்போடு இன்றைக்கி வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அம்மாவுடைய அரசு தான் மீண்டும் தொடரணும்னு வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்களிடத்தில் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று இன்றைக்கி தப்பு கணக்கு போட்டிருக்கிறார். அது மக்களிடத்தில் ஈடுபடாது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத முதல் தேர்தல் அதிமுக எப்படி இருக்குது? அம்மா அவர்கள் இல்லாத தேர்தலை அதிமுக எப்படி சந்திக்க போகுது? இன்றைக்கி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை வந்து நம்மளோட புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்தில் தொண்டர்கள் மூலமாக அடித்தளமாக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. அவர்கள் இல்லாத காலகட்டத்திலையும் இன்றைக்கி தொண்டர்களுடைய பலத்தால் இன்றைக்கி புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆசையோடு இன்றைக்கி மிகவும் வலுவாக இருக்கின்றது. புரட்சித் தலைவி அம்மா அவர் சொன்னாங்களே, என்னுடைய காலத்துக்கு பிறகும் 100 ஆண்டுகளானாலும் இந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமரும் என்று அம்மா அவர்கள் சூளுரைத்து விட சென்றார்கள். இன்றைக்கு தொண்டர்கள் எல்லாம் உயிரை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து இந்த ஆட்சியை, அம்மாவுடைய அரசை மீண்டும் அமைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். வர இருக்கின்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்பதை தெரிவித்துள்ளது.